கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் தேவனை ஆராதிக்கும்படிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நமக்கு தேவன் தந்திருக்கிற தர்மியான ஆராதனை நேரத்திற்காக நன்றியுள்ள இதயத்தோடு கூட கடந்த நாட்கள் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்து வந்த தேவன் இந்த நாளிலும் அவருடைய பாதத்தில் அவர் அமர்ந்திருந்து அவரை துதிக்கும்படிக்கு அவரை மகிமைப்படுத்தும்படிக்கு ஆண்டவர் தந்திருக்கிற அந்த நேரத்திற்காய் நான் கர்த்தரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. அவர் செய்த நன்மைகள் ஏராளமாக இருக்கிறபடி நாள் நம்ம அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ரூபார ஷபரிக்காரதானா. ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹாலேலூயா. கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து வந்த தேவனே உமை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஷரபாதி கரதனா. ஹாலேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த நாளிலே ஆண்டவர் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து உமை துதிக்கும்படிக்கு தந்திருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். நீ நல்லவர் ஆண்டவரே. எங்களை கைவிடாத தேவனாய் மட்டும் நீர் எங்களை தாங்கி எங்களுடைய கர்த்தாவே அப்பா, எல்லா பாதைகளிலும் கரடான பாதைகளிலும் ஆண்டவரே அப்பா, மேடுகளிலும் பள்ளங்களிலும் நீர் எங்களை தாங்கி வந்தீர் ஆண்டவரே அப்பா. உண்மை அல்லாதபடிக்கு வேறு ஒருவரும் எங்களோடு கூட இருந்ததில்லை அப்பா. ஹாலேலூயா. நீரே எங்களுக்கு தேவையான ஒத்தாசைகளை எல்லாம் அனுப்பி தந்தீர் ஆண்டவரே. உம்முடைய கர்த்தாவே அப்பா, எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் என்ன செலுத்துவோம் ஆண்டவரே? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உண்மை தொழுது கொள்வோம் என்று சொல்லி சொல்லப்பட்டது போல ஆண்டவரே அப்பா. ஹாலேலூயா. நாங்கள் உண்மை தொழுது கொள்ளும்படிக்கு, உண்மை துதிக்கும்படிக்கு, உண்மை பாடும்படிக்கு, புகழும்படிக்கு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தை ஆசீர்வதித்து தாங்க. இந்த நேரத்தில் உடைய பிரசனங்களோடு கூட இருக்கட்டும். நாங்கள் பாடல்களை பாடி துதித்து மகிமைப்படுத்தும்படிக்கு ஜெபிக்கும்படிக்கு உதவி செய்யுங்க. அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தேவ பிரசனம் எல்லாரையும் ஆண்டுகொள்ளட்டும். துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் முக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். கர்த்தரை மகிமைப்படுத்தும்படிக்காய் தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன் என்கிற பாடலை நாம் எல்லாரும் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹாலேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். அடுத்ததாக, யாக்கோபு என்னும் சிறுபூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே என்கிற பாடலையும் நான் பாடி நம்முடைய விசுவாசத்தில் ஆண்டவர் நம்மை அழைத்த தேவன் விசுவாசத்தில் நம்மை நாம் பலமுள்ளவர்களாக இருக்கும்படிக்காக ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களை நம்பி இந்த பாடலை நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அதுக்கு பின்பாக நாம் தேவனுடைய பாதத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நாம் கர்த்தரை முன்பாக வைத்து நம்முடைய குடும்பத்தின் காரியங்களுக்காக ஹாலேலூயா நாம் தேவனுடைய பாதத்தில் ஆண்டவர் எங்களுக்கு நன்மை செய்வீராக என்று சொல்லி ஆண்டவருடைய நன்மைக்காய் நாம் ஜெபிப்போம். ஹாலேலூயா. அதே போல் நம்முடைய நாட்டுக்காக, நம்முடைய விசுவாச சகோதர சகோதரிகளுக்காக அதே போல் நாம் ஜெபிப்போம். கர்த்தாமே, நம்முடைய ஜெபத்தை கேட்டு அவர் முடிவு மட்டும் நம்மை தாங்கி வழி நடத்துவார், நன்மை செய்வார். ஹாலேலூயா. நாம் ஜெபத்திற்கு பின்பாய் தேவனுடைய வசனத்தை தியானிக்கும்படிக்காய் இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும்படிக்காக தேவன் நமக்கு பரத்துக்கு ஏறுகிற படிகளாக, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற படிகளை நாம் கற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் இந்த நாளிலே உதவி செய்வாராக. பரலோகத்திற்கு ஏறுகிற, நாம் தேவனிடத்தில் சேருகிற படிகள் யாக்கோபின் வாழ்க்கையிலிருந்து, யாக்கோபு என்கிறவன் அவன் இஸ்ரவேல் என்று சொல்லி பெயர் மாறும்படிக்காக அவனுடைய வாழ்க்கையில் அவன் கடந்து வந்த பாதைகளை நாம் சுருக்கமாக இந்த நாளிலே ஆராய்ந்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த படியிலே நிற்கிறோம் என்பதை நாம் கற்றுக்கொள்ளும்படிக்காய் அந்த படியிலிருந்து பரத்துக்கு ஏறுகிற தேவன் வாசமாயிருக்கிற இடத்துல நாமும் வாசமாயிருக்கும்படிக்கு
தேவனை நம்பி வாழ்கிற அந்த தேவனை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தரந்த நாளிலே நாம் பரலோகத்திற்கு ஏறுகிற படிகளாக காணப்படுகிற யாக்கோபின் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. நாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32:28 நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 32:28. அந்த வசனத்திலே நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். அப்பொழுது அந்த தேவனுடைய தூதனானவர் அல்லது கர்த்தர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். இந்த வசனத்தில் நாம் யாக்கோபு என்கிற மனிதனுக்கு தேவன் இஸ்ரவேல் என்று சொல்லி பெயரை மாற்றி வைக்கிற ஒரு நாளை நாம் இங்கே வாசிக்கிறோம். யாக்கோபு என்று சொல்லி சொல்லுகிற வார்த்தைக்கு அர்த்தம் அவன் ஏமாற்றுகிறவன் என்று சொல்லி சொல்லப்பட்ட ஒரு மனிதன், அப்படிப்பட்ட பாவம் நிறைந்த ஒரு மனிதன். அவனுக்கு இஸ்ரவேல் என்று சொல்லி சொல்லப்படுகிற ஒரு பெயர், அந்த இஸ்ரவேல் என்பதற்கு ஒரு அர்த்தம் தேவனோடும் போராடி மேற்கொண்டான் என்று சொல்லி அர்த்தமுடையதாக, தேவனுடைய இளவரசன் அல்லது தேவனுடையவன் என்று சொல்லி விளங்கும்படிக்காக தேவனோடு போராடி மேற்கொண்டான் இஸ்ரவேல். அந்த ஏல் என்று சொல்லி சொல்லுகிற வார்த்தை தேவனை குறிக்கிறது. அந்த இஸ்ரவேல் இஸ்ரேல் என்று சொல்லி சொல்லுகிற இந்த வார்த்தை அங்கே தேவனோடு போராடி மேற்கொண்டவன் என்று சொல்லி சொல்லத்தக்கதாக அவனுக்கு ஒரு பெயர் வைக்கப்பட்டதை பார்க்கிறோம். அருமையான பிள்ளைகளே, தேவனை நாம் மேற்கொள்ளத்தக்கதான ஒரு வாழ்க்கை இருக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். நாம் பிசாசை மேற்கொள்கிறோம், பாவத்தை மேற்கொள்கிறோம். தேவன் எனக்கு கிருபை செய்யும்படிக்கு அப்படிப்பட்ட தேவனையே என் மேல் இரக்கம் பாராட்டும்படிக்கு, தேவன் என்னை நியாயம் தீர்க்காதபடிக்கு என் மேல் இரக்கம் பாராட்டத்தக்கதான ஒரு நாள், ஒரு இடம், ஒரு சூழ்நிலை இங்கே மாறி வந்ததை நாம் இங்கே பார்க்கிறோம். யாக்கோபு என்று சொல்லி சொல்லப்படுகிறவனுக்கு, ஏமாற்றுகிறவன், பாவம் நிறைந்தவன், இவனை ஒருவரும் நம்ப முடியாது, இவன் எல்லாரையும் ஏமாற்றுவான், தன்னுடைய அண்ணனை ஏமாற்றினான், தன்னுடைய தகப்பனை ஏமாற்றினான், தன்னுடைய மாமனாரை ஏமாற்றினான் என்று சொல்லி ஏமாற்றினான் என்று சொல்லி இருந்தவனுக்கு இன்றைக்கு ஒரு பெயர் இஸ்ரவேல். அவன் தேவனிடத்தில் இரக்கம் பெற்றவன். தேவனே அவன் மேல் இரக்கம் பாராட்டும்படிக்காக, தேவனே அவனை ஆசீர்வதிக்கும்படிக்காக மாறப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இன்றைக்கு இஸ்ரேல் என்று சொல்லி தேவன் பெயர் வைக்கிற ஒரு வாழ்க்கை இருக்கிறது. ஹல்லேலூயா! இதுவே பரத்துக்கு ஏறுகிற படிகள். பாவம் நிறைந்த ஒரு மனிதன் தேவனுடைய இரக்கத்தை பெற்று தேவன் அவன் மேல் இரக்கம் கொள்ளத்தக்கதாக, அவருடைய மனம் மாறத்தக்கதாக, அல்லது அவன் தேவனையே தன்மேல் இரக்கம் வைக்கும்படிக்காக, சூழ்நிலை மாறும்படிக்காக போராடி பெற்றுக்கொண்ட ஒரு அனுபவத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். அவன் தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டான் என்று சொல்லி அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேத வசனங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கும்படிக்கு, இப்படிப்பட்ட ஒரு தன்மை நமக்கு கிடைக்கும்படிக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. அவன் ஆதியாகமும் 27:36 அவனுடைய சொந்த அண்ணன் அந்த யாக்கோபை குறித்து அவன் சொல்லும் பொழுது, அவன் சொந்த அண்ணன், அவன் அண்ணன் ஏசா என்கிறவன் அந்த யாக்கோபை குறித்து சொல்லும் பொழுது, ஆதியாகமும் 27:36 வாசிக்கிறோம். அப்பொழுது அவனுடைய அண்ணனாகிய ஏசா, அவன் பெயர் யாக்கோபு எனப்படுவது சரியல்லவா, இதோடு இரண்டு தரம் என்னை மோசம் போக்கினான். ஹல்லேலூயா! இரண்டு தரம் ஏமாற்றினான். சின்ன காரியத்தில் அல்ல, வாழ்க்கையிலேயே மிகவும் மிகவும் முக்கியம் என்று சொல்லி சொல்லப்படுகிற காரியத்தில் இரண்டு முறையே மாற்றிவிட்டான். ஹல்லேலூயா! இப்படி ஏமாற்றுகிறவன்,
அவனுடைய வாழ்க்கை அங்கே எபிரேயர் 11:21 நாம் வாசிக்கும் பொழுது அப்படிப்பட்ட யாக்கோபுடைய வாழ்க்கை இன்றைக்கு விசுவாசத்தினாலே என்று சொல்லி அவனுக்கு விசுவாசிகளுடைய பட்டியலிலே பெயர் எழுதும்படிக்காய் மாறிவிட்டதை பார்க்கிறோம். எபிரேயர் 11:21 அவன் விசுவாசிகளின் பட்டியலிலே ஒரு பெயர். விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்தில் யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான் என்று சொல்லி விசுவாசத்தினாலே அவர் செய்த ஒரு காரியத்தை அங்கே பூரணமான விசுவாசமுள்ளவனாக அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பூரண விசுவாசமுள்ளவன், அந்த விசுவாச பட்டியல்களிலே தேவன் மேல் விசுவாசத்தோடு, பூரணமாய் விசுவாசத்தோடு தங்களுடைய எதிர்காலத்துக்காக எல்லாவற்றிலும் தேவன் மேலேயே சார்ந்து வாழ்கிற அப்படிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கை எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிற அந்த பட்டியலிலே இந்த யாக்கோபுடைய பெயரும் வரும்படிக்காக அவனுடைய வாழ்க்கை மாறிவிட்டது. அவனுடைய சொந்த அண்ணனே, இவன் பெயர் யாக்கோபு என்பது சரியல்லவா, அவன் இரண்டு தரம் என்னை மோசப்போக்கினான் என்று சொல்லி அவனை குறித்து சாட்சி ஒரு காலத்தில். ஆனால் இன்றைக்கு அவனுடைய சாட்சி, விசுவாசத்தினாலே யாக்கோபு கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு மாறுதல் எப்படி வந்தது? இதுவே பரத்துக்கேறுகிற ஒரு படியாக நாம் நினைத்து கொள்வோமானால், இப்படிப்பட்ட ஒருவன் ஏமாற்றுகிறான் இவனை நம்பி வாழ முடியாது என்று சொல்லி சொல்லப்படுகிறவன் விசுவாசிகளின் பட்டியலிலே, விசுவாசத்தின் பூரணத்தை அடைந்தவர்களுடைய பட்டியலிலே பெயர் வருமானால் அது எப்படிப்பட்ட ஒரு நன்மையாயிருக்கும்? அந்த யாக்கோபை வைத்து பாடின ஒரு பாடல் உண்டு, தேவனே நான் உமது அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில் என்று சொல்லி அந்த பாடலை அந்த அவன் யாக்கோபு பார்த்த அந்த சொப்பனத்தில் பரத்துக்கு போகிற படிகளை பார்த்தான். ஹல்லேலூயா. அவன் பாவியாய் வாழ்ந்த நாளிலே அவன் பரத்துக்கு போகிற படிகளை பார்த்தான். ஹல்லேலூயா. அதை கருத்தில் வைத்து பாடப்பட்ட இந்த பாடலை நான் பாடினால் கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஸ்தோத்திரம். பரத்துக்கேறும் படிகள் போலவே, பரத்துக்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா தேவனே, என் பாதை தோன்ற பண்ணுமையா என்றும் தேவனே, கிருபையாக நீரெனக்கு தருவதெல்லாம் உமதண்டை அருமையாய அழைத்து அன்பின் தூத நாக செய்யும் தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில், இன்னும் நெருங்கி சேர்வதே நாவல் பூமியில். அருமையான பிள்ளைகளே, அந்த பரலோகத்தின் தரிசனத்தை பார்த்த அந்த யாக்கோபு அவனுடைய வாழ்க்கை, அவன் விசுவாசிகளின் பட்டியலிலே பெயர் வரும்படிக்காக யாக்கோபு என்கிற பெயர் மாறி இஸ்ரவேல் என்று சொல்லி பெயர் வைக்கும்படிக்காக அவன் மாறினதே. ஹல்லேலூயா. அதுபோல நம்முடைய வாழ்க்கையும் அந்த பரத்துக்கேறுகிற படிகளை போல காணப்படாதா? ஹல்லேலூயா. நாம் இன்னும் வேதனைக்குள்ளாக வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் உண்டோ? ஹல்லேலூயா. பரத்துக்கேறுகிற படிகள், தேவனிடத்திலேயே சேருகிற அந்த படிகளைப் போல நம்முடைய படிகள் மாறிவிடாதா? நம்முடைய வாழ்க்கை உயராதா? அதற்காக நாம் தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து இந்த நாளிலே இந்த யாக்கோவுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு 4 படிகளை மாத்திரம் நாம் சுருக்கமாய், ஒரு முக்கியமான படிகள், ஒரு 4 படிகள்
அதை மாத்திரம் நாம் கற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தருந்த நாளிலே உதவி செய்வாராக. தேவனை அறியாத நாட்கள் அந்த யாக்கோபுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. அப்பொழுதுதான் அவன் ஒரு சொப்பனத்தை பார்த்தான், அது பரத்து கேறுகிற படிகளை பார்த்தான். ஹல்லேலூயா. அந்த நாளில் முதற்கொண்டு அது தேவனை சந்தித்த நாளாய், தேவனை அறிந்த நாளாய் அது மாறிவிட்டது. அவன் தேவனை அறியாத நாட்களிலே வாழ்ந்தான். அவன் தேவனை இன்றைக்கு அறிந்தான் அல்லது தேவனை சந்தித்தான். ஹல்லேலூயா. நான் மூன்றாவதாக, அவன் தேவனை சந்தித்தாலும் தன்னுடைய பாவத்தை உணராதவனாய் காணப்பட்டான். ஹல்லேலூயா. நான் மூன்றாவதாக, அவன் பாவ வாழ்க்கையை ஒரு உணர்ந்த ஒரு நாளுக்குள்ளாக அவன் வருகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் அதற்கு பின்பாக அவன் விசுவாசத்திலே பூரணப்பட்ட ஒரு நாள் என்று சொல்லி அவனுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதை பார்க்கிறோம். ஒரு நான்கு படிகளாக நாம் எந்த இடத்திலே இருக்கிறோம்? நாம் தேவனை அறியாதவர்களாக இருக்கிறோமா அல்லது தேவனை அறிந்தவர்களாக இருக்கிறோமா? தேவனை அறிந்தும் பாவத்தை உணராதபடிக்கு இருக்கிறோமா? தேவனுடைய பாவத்தை உணர்ந்த பின்பும் விசுவாசத்தில் பூரணத்தை அடையாதவர்களாய் ஒருவேளை இருக்கிறோமா? ஹல்லேலூயா. நம்முடைய படி எந்த இடத்தில் இருக்கிறது? நாம் தேவனிடத்தில் சேருகிற வாழ்க்கையிலே, தேவனுக்கு அருகில் போகிற அந்த வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கை எந்த இடத்தில் இருக்கிறது? ஹல்லேலூயா. இந்த நாளிலே நான்கு காரியங்கள், நான்கு பகுதி, நான்கு நிலைமைகளை யாக்கோபின் வாழ்க்கையிலிருந்து நாம் ஆராய்ந்து பார்ப்பது நமக்கு பிரயோஜனமாயிருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள்ளாய் விசுவாசிக்கிறேன். நாம் முதலாவதாக, தேவனை அறியாத நாட்கள் யாக்கோபுடைய வாழ்க்கையிலே, தேவனை அறியாத நாட்கள் காணப்பட்டது. ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் 3:6-7 வசனங்களிலே சாமுவேல் என்கிறவனை குறித்து நாம் வாசிக்கிறோம். 1 Samuel 3:6-7 வசனங்கள். மறுபடியும் கர்த்தர் சாமுவேலே என்று கூப்பிட்டார். அப்பொழுது சாமுவேல் எழுந்திருந்து ஏலியினிடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன், என் மகனே, நான் உன்னை கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சாமுவேல் உண்மையாக வாழ்ந்து கொண்டிருந்த இடம் ஆசரிப்பு கூடாரம், தேவனுடைய வீடு, தேவனுடைய வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் சிறு வயதில் பால் மறந்த நாள் முதற் கொண்டு அவன் வாழ்ந்து கொண்டிருந்த இடம் அது தேவனுடைய வீடு. ஹல்லேலூயா. அவன் தேவனுடைய வீட்டில் அவன் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் தேவன் அவனை சாமுவேலே என்று சொல்லி கூப்பிடுகிற சத்தம் அவனுக்கு தேவனுடைய சத்தம் என்று சொல்லி தெரியாமல் இருக்கிறது. தேவனை அறியாமல் இருக்கிறான். தேவன் பேசுகிற வார்த்தைகளை புரிந்து கொள்ள முடியாதவனாயிருக்கிறான். அவன் தேவன் அவனிடத்தில் பேசினாலும் அவன் தனக்கு தகப்பனை போல அந்த இடத்தில் இருந்த பிரதான ஆசாரியனாகிய ஏலி, அவன்தான் தன்னை கூப்பிடுகிறான், ஏலிதான் தன்னை கூப்பிடுகிறார் என்று சொல்லி அவன் நினைத்து ஏலியினிடத்தில் போய், என்னை கூப்பிட்டீரே என்று சொல்லி அவன் கேட்கிறான். நடு இரவாயிருந்திருக்கலாம் அல்லது நடு இரவுக்கு பின்பான ஒரு நேரமாக இருந்திருக்கலாம். இவன் நல்ல பையன், ஹல்லேலூயா, நல்லவன். அவன் இரவில் அந்த நேரத்தில் சாமுவேலேன்னு சொல்லி கூப்பிட்டா கூட எழுப்பி ஓடி போய், என்னை கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இன்னைக்கு நம்முடைய சிறு பிள்ளைகளை நான் எழுப்பணும்னு சொல்லி நினச்சி எவ்வளவுதான் தட்டினாலும் நம்முடைய வீட்டில் வாலிப பிள்ளைகளை கூட எழுப்ப முடியாது. ஹல்லேலூயா. ஆனால் அந்த சாமுவேல் எவ்வளவு நல்லவன். ஹல்லேலூயா. அவன் சிறு வயதில் இருக்கும் பொழுதே அவன் தனியாக தாயார் அவனை கொண்டு போய் தேவனுடைய வீட்டிலே விட்டு விட்டார்கள். அவன் தேவனுடைய வீட்டிலேயே வளர்கிறான். பிரதான ஆசாரனாக ஏலியனிடத்தில் வளர்கிறான். ஏலியனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறான். கீழ்ப்படுகிற பையன், ஹல்லேலூயா. ஆனாலும் அந்த தேவனுடைய வீட்டிலேயே வாழ்ந்தாலும் தேவனை அறியவில்லை, தேவனுடைய சத்தம் கேட்காது. ஹல்லேலூயா. அவருடைய சத்தம் காதில் விழுந்தால் கூட அது புரியாது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. அங்கே 7 வசனத்தில் வாசிக்கிறோம், சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். கர்த்தரை அறியவே இல்லை. தேவனுடைய வீட்டில் இருந்துகிட்டு கர்த்தரை அறியலைங்க. ஹல்லேலூயா.
இது எப்படிப்பட்ட நிலைமையை பார்க்கிறோம்? இன்றைக்கு நம்முடைய வீட்டில் நம்முடைய வாலிப பிள்ளைகள், நம்முடைய சகோதரர்கள் சகோதரிகள் அநேக வருடங்களாக சர்ச்சுக்கு வந்திருக்கலாம், அநேக வருடங்களாக தேவனை குறித்து கேள்விப்பட்டிருக்கலாம், தேவனுக்கு அநேக ஊழியங்களை செய்யலாம். சாமுவேல் தேவனுடைய வீட்டில் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. ஆனால் தேவனை அறியவில்லை, தேவனுடைய சத்தத்தை உணர முடியாது. இப்படிப்பட்ட நிலைமையிலே நாம் இன்னும் அநேகர் ஒரு வேலை காணப்படலாம். அருமையான பிள்ளைகளே, இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை அறியும்படி காண கிருபை நமக்கு கிடைக்க வேண்டும். அங்கே யாக்கோபை குறித்து வாசிக்கும் பொழுது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25:27 வாசிக்கிறோம். அங்கே அவனும் அவனுடைய அண்ணனாகிய ஏசாவையும் குறித்து, அங்கே சிறு பிள்ளைகளா அந்த பிள்ளைகள் பெரியவர்கள் ஆன பொழுது அவர்களுடைய நிலைமையை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 25:27. இந்த பிள்ளைகள் இரண்டு பேரும், ஏசாவும் யாக்கோபும் இரட்டை பிள்ளைகள். அந்த பிள்ளைகள் பெரியவர்கள் ஆன போது ஏசா வேட்டையில் வல்லவனும் வன சஞ்சாரியுமாயிருந்தான். அவன் பயங்கரமானவன், அவன் வல்லவன், நல்ல சரீர பலன், வனசஞ்சாரி, காட்டிலெல்லாம் போய் வாழ்ந்துட்டு வந்துடுவான், காட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்துடுவான், அவன் வேட்டையாடி விட்டு வந்து விடுவான். அவன் அப்படிப்பட்டவன் என்று சொல்லி, அவன் பயங்கரமானவன் என்று சொல்லி நாம் தெளிவாய் இங்கே வாசித்து விடுகிறோம். ஏசா வேட்டையில் வல்லவனும் வனசஞ்சாரியுமாய் இருந்தான். ஆனால் யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான். அவன் வீட்டில் தான் இருப்பான், அவங்க அம்மா அப்பா சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு குணசாலியான ஒருவன். ஹல்லேலூயா. ஆனால் தேவனை தெரியாது. அவன் வாழ்ந்த இடம், அவன் குடியிருந்த நாட்களிலே அவனுடைய தாத்தாவாகிய ஆபிரகாம் இருக்கிறார், அவனுடைய தகப்பனாகிய ஈசாக்கு இருக்கிறார். அவர்கள் எல்லாரும் விசுவாசத்தில் பூரணப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. விசுவாசத்தில் பூரணப்பட்டவருடைய வீட்டிலே தான் இந்த யாக்கோபு வளர்ந்தான். ஆனாலும் அவனுக்கு தேவனை தெரியாது. ஹல்லேலூயா. அவன் எத்தனையோ முறை அவருடைய வார்த்தைகளை கேட்டிருப்பான், தேவனை குறித்து சொன்னதையெல்லாம் கேட்டிருப்பான். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய வாலிப பிள்ளைகள் அனைவரும் இது போல ஒரு நிலைமையில் இருக்கலாம். ஹல்லேலூயா. அவர்கள் வீட்டில் வாழ்ந்தாங்க, பைபிள் வாசிப்பாங்க, ஜபம் பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க, ஆனால் தேவனை தெரியாது. ஹல்லேலூயா. சாமுவேல் எப்படி வாழ்ந்தானோ, இந்த யாக்கோபு எப்படி வாழ்ந்த, நல்ல பிள்ளைங்க, குணசாலியான பிள்ளைங்க, கெட்ட பழக்கங்கள்லாம் கிடையாது. ஹல்லேலூயா. அந்த ஏசாவை போலலாம் பயங்கரமானவங்கள்லாம் இல்லை, குணசாலியான பிள்ளைங்க, கூடாரவாசி, வீட்டில் தான் இருப்பாங்க, வெளியே எங்கேயும் சுத்த மாட்டாங்க. ஹல்லேலூயா. ஆனாலும் இது நமக்கு போதாத அருமையான பிள்ளைங்களே, இது தேவனை அறியாத ஒரு வாழ்க்கையாக கூட இருக்கலாம். ஹல்லேலூயா. தேவனை அறியாத ஒரு வாழ்க்கை, குணசாலியாய் வாழ்கிறார்கள். இந்த உலகத்தில் நல்ல பிள்ளைங்கன்னு சொல்லி பேர் இருக்கு. ஹல்லேலூயா. கூடார வாசி, வீட்டில் நல்ல வீட்டில் இருப்பாங்க, வெறும் எங்கேயும் சுத்தல மாட்டாங்க அப்படிங்கிற பேர் இருக்குது. ஹல்லேலூயா. ஆனால் தேவனை அறியாத வாழ்க்கை, தேவன் கூப்பிடுகிற சத்தம் அந்த பிள்ளைகளுக்கு கேட்காது. ஹல்லேலூயா. தேவனுடைய சத்தம், அவர் கூப்பிடும் பொழுது கூட அவருடைய சத்தம் கேட்காது, அதை புரியவும் புரியாது. இப்பாவமான காரியங்கள் எல்லாம் புரியும், ஆனால் தேவனுடைய காரியங்கள் புரியாது. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட அறியாத நாட்கள் இல்லை அநேக பிள்ளைகள் இருக்கக்கூடும். இப்படி அறியாத நாட்களிலே தேவனை சந்திக்கிற ஒரு நாள் உண்டு. இரண்டாவது காரியமாக, தேவனை சந்திக்கிற ஒரு நாள். அருமையான பிள்ளைகளே, தேவன் தன்னை வெளிப்படுத்துகிற நாள், தேவனை அறிகிற ஒரு நாள். ஹல்லேலூயா. இந்த நாள் இரண்டாவது படி. முதலாவதாக, தேவனை அறியாதவர்களாய் நாம் வாழ்ந்திருப்போம். தேவனை பற்றி சொன்னால் கூட புரியாது, தேவனை பற்றி சொன்னால் புரியாது, தேவனையே நம்மளை கூப்பிட்டு பேசினா கூட நமக்கு அது விளங்காது. ஹல்லேலூயா. அப்படின்னு சொல்லி இருந்த ஒரு நாள், இன்றைக்கு தேவன் தன்னை அவனுக்கு வெளிப்படுத்துகிற ஒரு நாளை குறித்து அங்கே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28:12-13 நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அவன் தன்னுடைய அண்ணனுக்கு பயந்து, தன்னுடைய அண்ணன் தன்னை கொன்று போடுவான் என்று சொல்லி பயந்து, அவன் தன்னுடைய தகப்பனையும் தாயை விட்டு தன்னுடைய மாமா வீட்டுக்கு ஓடி போகிறான். ஹல்லேலூயா. தூரத்தில் இருக்கிற 1000 கிலோமீட்டருக்கு தள்ளி இருக்குது.
அங்கே ஓடி போகும்படி காய் போகிற வழியிலே அங்கே அவன் ரா இரவு தூங்கும்படிக்காக ஒரு கல்லை எடுத்து வைத்து தூங்கினான். அப்படி தூங்குகிற நேரத்திலே அவனுக்கு ஒரு சொப்பனம் வந்தது. அந்த சொப்பனம் தான் இங்கே வாசிக்கிறோம், ஆதியாகமம் 28:12-13. அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவருமாயிருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் என்று சொல்லி அவர் அநேக காரியங்களை தொடர்ந்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனே அவனுக்கு சொப்பனத்தில் வெளிப்பட்டு தன்னை வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, வெளிப்படுத்துகிறார். அவன் சொப்பனம் எல்லாம் கண்டு முடிச்சாச்சு. அவன் உடனே முழிக்கலாம்னு நினைக்கிறான். அவன் காலையில் முழிச்சு பார்க்கும் பொழுது அங்கே 16:17 நான் வாசிக்கிறேன். யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது, அவன் தூங்கி விழித்த போது, அவன் விழித்த போது அங்கே சொல்லப்பட்டிருக்கு, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, மெய்யாகவே தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை அறியாமல் இருந்தான். ஹல்லேலூயா. தேவன் கூட இருக்கிறார் ஆனால் அறியலை. ஹல்லேலூயா. இன்னும் நம்முடைய பிள்ளைகளில் தேவனை இப்படி அறிந்ததில்லை. அங்கே தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை கேட்டதில்லை. ஆண்டவர் உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஆண்டவர் என்ட ஒன்றும் கொடுக்கலங்க. ஹல்லேலூயா, ஒன்றும் கொடுக்கல. இப்படிப்பட்ட தேவனை அறியாத தன்மையில் நாம் இருப்போமானால் ஆண்டவர் இடத்துல கேட்போம், ஆண்டவரை உண்மை காண உதவி செய்யுங்க, உண்மை பார்க்கணும் ஆண்டவரை. ஹல்லேலூயா. உண்மை சந்திக்கணும். ஆண்டவரை சந்திக்கிற ஒரு நாள், இந்த நாள் இல்லாதபடிக்கு ஒருவர் விசுவாச வாழ்க்கையை தொடங்க முடியாது. ஹல்லேலூயா. பரலோகத்திற்கு போகிற விசுவாச வாழ்க்கையை தொடங்குவதற்கு இப்படிப்பட்ட தேவனை நான் பார்த்தேன், தேவனை காண்டேன், தேவனோடு பேசினார், எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார் என்று சொல்லி சொல்லுகிற ஒரு நாள் நிச்சயமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது இல்லாதபடிக்கு நாம் ஒரு விசுவாச வாழ்க்கையை வாழ முடியாது. தேவன் எனக்கு கூட ஒரு வார்த்தையை பேசாமல் இருந்தார்னா நான் எதை நம்பி நான் தேவனை பின்பற்றி போக முடியும்? ஹல்லேலூயா. அவர் நமக்கு வெளிப்படுத்த வேண்டும். அங்கே அவன் தொடர்ந்து சொல்லுகிறான், அந்த 17 அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இது தேவனை பார்த்து பயப்படுகிற ஒரு பயம் நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளாக இல்லையே. ஹல்லேலூயா. தேவன் பயங்கரமானவர். ஹல்லேலூயா. ஏ ஆண்டவருக்கு இது பிடிக்காதுப்பா அப்படின்னு சொல்லி நம்முடைய பிள்ளைங்களுக்கு சொல்லி பாருங்க, விசுவாச பிள்ளைங்க விசுவாசிகள்கிட்ட சொல்லி பாருங்க. அநேகருக்கு அதை பற்றி கவலையே இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு பிடிச்சா என்ன, பிடிக்காட்டி என்ன, எனக்கு இதுதான் பிடிக்குது. ஹல்லேலூயா. அப்படி சொல்லுகிறவர்கள் தேவனை அறியவில்லை. ஹல்லேலூயா. தேவனை இன்னும் அறியவில்லை. அருமையான பிள்ளைகளை, தேவனை அறியாதவர்களாக இருப்பீர்களானால் ஹல்லேலூயா, இந்த நாளிலே தேவனை அறியும்படிக்கு ஆண்டவரே என்னோடு பேசுங்கப்பா. ஹல்லேலூயா. தேவனை அறியவில்லை. அவன் சொல்லுகிறான், அவன் பயந்து தேவனுடைய வார்த்தைகள், அது வாக்குத்தத்தமான வார்த்தைகள், தேவன் அவனுக்கு கொடுத்த வார்த்தைகள், அருமையான ஆசீர்வாதமான வார்த்தைகள், ஆனால் இவனுக்குள்ளாகவோ பயம். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாயிருக்கிறது. அவன் பார்த்தது ஒரு நல்ல சொப்பனம். ஹல்லேலூயா. தேவ தூதர்கள் வானத்திற்கு ஏறுகிறதும் இறங்குகிறதுமா இருக்கிறாள் பார்க்கும் பொழுதே எவ்வளவு இனிமையா இருந்திருக்கும். ஹல்லேலூயா. ஆனால் ஐயோ பயங்கரமாக இருக்கிறதே. ஹல்லேலூயா. அவ்வளவு பயங்கரம். தேவனை குறித்த ஒரு பயம், தேவனை குறித்த ஒரு பயங்கரம். ஐயோ இந்த தேவன் பயங்கரமானவர். அவருக்கு சொல்ற வார்த்தைக்கு நம்ம நிச்சயமா கீழ்ப்படியணும். அவர் சொல்ற வார்த்தைக்கு நிச்சயமா கீழ்ப்படியணும். இப்படி தேவனை அறிகிற ஒரு நாள் நமக்கு நிச்சயமாய் வேண்டும். அவன் சொல்லுகிறான் தொடர்ந்து, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல். நம்ம இருக்கிற இடம் வானத்தினுடைய வாசல். அவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவர், இது தேவனுடைய வீடு, அவர் தங்கி இருக்கிற இடம், என்னுடைய சரீரம் ஆண்டவர் தங்கி இருக்கிற இடம், அது தேவனுடைய ஆலயம் என்று சொல்லி இப்படிப்பட்ட அறிவை உணர்கிற ஒரு நாள், தேவனை அறிந்த நாள். ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை அறிந்து, ஐயோ தேவன் என்னோடு கூட இருக்கிறார், நான் எப்படி பாவம் செய்வேன் என்று சொல்லி சொல்லத்தக்கதான ஒரு நாள்.
ஹலலுயா. அப்படிப்பட்ட தேவனை சந்திப்பின் ஒரு நாள் நம்ம எல்லாருக்கும் வேண்டும். அருமையான பிள்ளைகளே, தேவனை சந்தித்த நாள் உங்களுக்கு என்றைக்கு? ஹலலுயா. எந்த வயதில் தேவனை சந்தித்தீர்கள்? ஹலலுயா. எந்த வயதில் நீங்கள் தேவனை அறிந்து கொண்டீர்கள்? ஹலலுயா. யாக்கோபுக்கு ஒரு நாள் சொப்பனத்திலே தேவனை அறிந்து கொண்டான். ஹலலுயா. தேவனை உணர்ந்தான். அது வரைக்கும் தேவனை பற்றி ஒரு உணர்வே கிடையாது. ஹலலுயா. ஒரு அறிவே இல்லை. அவன் ஆபிரகாமினுடைய வீட்டில் தான் வளர்ந்தான், ஈசாக்கின் வீட்டில் தான் வளர்ந்தான். ஆனால் அவனுக்கு தேவனை குறித்த அறிவு இல்லை. இன்றைக்கு அவனுக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. அவன் சொல்லுகிறான், நான் இதை அறியாதிருந்தேன். கர்த்தர் மெய்யாகவே இருக்கிறார். உண்மையாகவே இவ்வளவு நாளும் எங்க தகப்பன் என்று தாத்தா சொல்லி கொடுத்த ஏ தேவன், அவர் மெய்யாகவே இருக்கிறார். அல்லேலூயா. மெய்யாகவே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் இவ்வளவு நாளும் அதை அறியாதிருந்தேன். இந்த இடம் தேவனுக்கு வீடுதான். ஹல்லேலூயா. இது வானத்துக்கு வாசல் தான். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையே தேவனுடைய வீடு. நம்முடைய சரீரம் தேவனுடைய வீடு. இப்படி ஒரு உணர்வு இல்லாதபடிக்கு நம்முடைய சரீரத்தை நம்முடைய இஷ்டப்படி பாவிக்கிற, இஷ்டப்படி உபயோகப்படுத்துகிற, இஷ்டப்படி அதை அலங்கரிக்கிற இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாதே. ஹல்லேலூயா. நமக்கு இப்பொழுது ஒரு பயம் வேண்டும். தேவனால் அறிந்தவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு அறிவை தேவன் நமக்கு தருவாராக. தேவனை அறிந்த நாள் அவன் அங்கே அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவன் சவுல் என்று சொல்லி அழைக்கப்பட்ட அந்த நாளிலே அவன் அங்கே அந்த தமஸ்கு பட்டணத்திற்கு பக்கத்தில் போகிற அந்த நாளிலே அப்போஸ்தலர் 9:6 வாசிக்கிறோம், அவனுக்கு தேவன் வெளிப்பட்டார். அவனுக்கு மேல் தேவன் ஒரு வெளிச்சத்தை அனுப்பினார். முள்ளில் உதைப்பது எனக்கு கடினமா என்று சொல்லி அவனை கேட்டார். அந்த நேரத்தில் அவன் சொல்லுகிறான், அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கேன். ஆண்டவரத்துல ஆண்டவரை அறிந்திருக்கிறோமா? ஆண்டவரத்துல இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்போமா? ஹலேலூயா. ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டுமா? என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரத்தில் கேட்போமா? சவுலுக்கு ஒரு சந்திப்பின் நாள் இருந்தது. அருமையான பிள்ளைகளை, உங்களுடைய சந்திப்பின் நாள் என்ன? அந்த நாளில் தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? ஹல்லேலூயா. தேவன் உங்களோடு கூட பேசி உங்களுக்கு நான் செய்வேன் என்று சொல்லி சொன்ன வாக்குத்தத்தம் என்ன? ஹல்லேலூயா. மறந்து போய்விடாதீர்கள் அந்த சந்திப்பின் நாள். ஹல்லேலூயா. அவர் சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி சொன்ன நாள் அந்த சந்திப்பின் நாள் அல்லவா? ஹல்லேலூயா. அந்த சந்திப்பின் நாளிலே அங்கே யாக்கோபு செய்த ஒரு பொருத்தனையை நாம் அங்கே வாசிக்கிறோம். ஆதியாகமம் 28:20-22 அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உன் ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவார். ஆனால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். ஹல்லேலூயா. தேவன் என்னை பாதுகாத்து வருவாரானால் அவரே எனக்கு தேவனாயிருப்பார். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். நமக்கு தேவனோடு கூட ஒரு உடன்படிக்கை உண்டா? அன்றைக்கு அவன் ஒரு பொருளை கொடுத்து உடன்படிக்கை பண்ணினான். ஹல்லேலூயா. பொருளை கொடுப்பேன் என்று சொல்லி உடன்படிக்கை பண்ணினான். இன்றைக்கு பொருளை கொடுத்து உடன்படிக்கை பண்ணுவதல்ல. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையே கொடுக்க வேண்டும். நாம் ஞான ஸ்நானம் எடுத்து தேவனுக்கோடு கூட உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வேண்டும். தேவனை அறிந்திருக்கிறீர்களா? தேவனை குறித்த ஒரு பயங்கரம் உண்டா? தேவனை குறித்து பயப்படுகிற பயம் உண்டா? அருமையான பிள்ளைகளே, நீங்கள் நிச்சயமாய் தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளாமல் இருக்கக்கூடாது. ஞானஸ்நான உடன்படிக்கையை நீங்கள் பண்ணிக்கொள்வது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இது தேவனை அறிந்த நாள். ஆனால் தேவனை அறிந்த நாளாய் காணப்பட்டாலும் இன்னும் அடுத்த காரியமாய் நான் பார்ப்போமான, தேவனை அறிந்து விட்டேன் ஆனால் இன்னும் பாவ உணர்வு இல்லை. இவர்தான் தேவன், பயங்கரம், இனிமேல் பாவம் செய்யக்கூடாது என்று எல்லாம் கூட ஒரு காரியம் இருக்கிறது, பயம் இருக்கிறது, ஆனாலும் பாவத்தை உணர்வதில்லை. ஹல்லேலூயா.
உணராத வாழ்க்கை. அநேக நேரத்தில் நினைப்போம், ஐயோ நம்ம தான் பாவ மன்னிப்பு கேட்டுட்டோம்ல, இனிம பாவத்தை உணர்ந்துட்டோம்ல அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனால் பாவ உணர்வு இல்லை. ஹல்லேலூயா. அங்கே யாக்கோபின் வாழ்க்கையை நமக்கு அது வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. நம்ம பாவத்தை உணராதவர்களாய் காணப்படுகிறோம். அநேக நேரங்களிலே நமக்கு நியாயம் இருக்கிறது, நாம் கேட்கத்தக்கதான நியாயம் இருக்கிறது, நம்முடைய பாவத்தை உணராதவர்களாக இருக்கிறோம். அங்கே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31:40 42 வரைக்கும் அவன் தன்னுடைய 20 காலத்தை அங்கே சுருக்கமாய் 3 சொல்லுகிறான். ஹல்லேலூயா. 3 20 காலத்தினுடைய தன்மையை சொல்லுகிறான். அநேக பிள்ளைகள் இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையில் பின்னாட்களிலே முன் வாழ்க்கையில் ஏற்கனவே நடந்த காரியங்களை குறித்து இப்படிப்பட்ட ஒரு அர்த்தம் உள்ளதாக இப்படி பேசுகிறது நிச்சயமாக இருக்கிறது. அநேக பிள்ளைகளிடத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? இந்த போன 20 நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? ஓ, நான் 10 எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? ஹல்லேலூயா. எங்கள் வீட்டுக்காரரால் கஷ்டப்பட்டேன், எங்கள் வீட்டம்மாவால் கஷ்டப்பட்டேன், எங்கள் மாமனாரால் கஷ்டப்பட்டேன், மாமியாரால் கஷ்டப்பட்டேன் என்று சொல்லி அவள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? ஹல்லேலூயா. இப்படி தான் பேசுவாங்க. ஹல்லேலூயா. இப்படி தான் பேசுவாங்க. அவர்கள் தங்களுடைய ஒரு தவறும் அவங்களுக்கு புரியாது. தங்களுடைய பாவ உணர்வே இல்லாமல் இருப்பார்கள். தங்களுடைய குறைகள் புரியவே புரியாது. எல்லாரும் என்னை கஷ்டப்படுத்திட்டாங்க, எல்லாரும் என்னை வேதனைப்படுத்திட்டாங்க, எல்லாரும் எனக்கு அநியாயம் பண்ணிட்டாங்க. ஹல்லேலூயா. இதுவே நம்முடைய பாடலாக இருக்கும். அந்த பாடல் தான் இவன் சொல்றது பாருங்க. ஆதியாகமம் 31:40 42 வரைக்கும் வாசிக்கிறோம். பகலிலும் வெயிலிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது, நித்திரை என் கண்களுக்கு தூரமாக இருந்தது. இவ்விதமாய் பாடுபட்டேன், எவ்வளவு கஷ்டப்பட்டேன், பகலிலும் ராத்திரிலுமா கஷ்டப்பட்டேன். 41 வாசிக்கிற இந்த 20 காலம் உம்முடைய வீட்டிலே இருந்தேன். 10 என் சம்பளத்தை மாற்றினீர், 10 என் சம்பளத்தை மாற்றினீர். உம்மை சேவித்தேன் உம்முடைய மந்தைகளுக்காக, உம்முடைய மகள்களுக்காக, உம்முடைய எல்லா வேலை செய்தேன். ஆனாலும் 10 என் சம்பளத்தை மாற்றினீர். அவன் 42 வாசிக்கிறோம். என் பிதாவின் தேவனாகி ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமற் போனால், நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். தேவன் என் சிறுமையையும் என் கைப்பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று சொல்லி சொன்னான். ஹல்லேலூயா. இன்னும் கூட பாருங்க, அவன் சொல்ற வார்த்தையில அநேக நேரங்களில் இதில் ஒரு தப்பு இல்லையே என்று சொல்லி நாம் நினைப்போம். அங்கே பாருங்க, அது சொல்றத வாசிப்போமானால், தேவன் என் சிறுமையையும் என் கைப்பிரயாசத்தையும் பார்த்து அவர் இன்றைக்கு இப்படி செய்தார். நிறைய நேரத்தில் நினைக்கிறேன், நான் நல்லவனாக இருக்கிறனால, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சேன், அதனால ஆண்டவர் எனக்கு உதவி செஞ்சார். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, தேவன் உங்களுக்கு உதவி செய்வேன் என்று சொல்லி அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. அது நம்முடைய கையின் பிரயாசத்தை பார்த்து அவர் நமக்கு நன்மை செய்ததில்லை. ஹல்லேலூயா. அவர் நம்முடைய கையின் பிரயாசம் இல்லாத நாட்களிலேயே நமக்கு வாக்கு கொடுத்தார். அந்த வாக்குக்கேற்றது போல தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தினார். ஹல்லேலூயா. இவன் சொல்லுகிறான், எனக்கு எங்கள் அப்பா எங்கள் தாத்தா அவங்கள வச்சு தான், அவங்க தாத்தா எங்கள் அப்பா தாத்தா அப்பா அவங்களுடைய தேவன் என் கூட இருக்கிறனால தான் நான் இன்னைக்கு பொழைச்சேன். ஹல்லேலூயா. அதெல்லாம் உண்மைதான். ஆனாலும் தன்னுடைய பாவத்தை உணராதவர்களுடைய ஜெபம், அவர்கள் சொல்லுகிறார்கள், என் கைப்பிரயாசத்தை பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று சொல்லி தன்னுடைய மாமனாரிடத்தில் அவன் சொல்லுகிறதை நாம் இங்கே வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் இந்த நாட்களிலே நம்முடைய பாவத்தை உணராதபடிக்கு இப்படி பேசிக்கொள்வது உண்டு. ஆனால் கொஞ்ச நாளுக்கு பின்பாக, ஒரு சில நாட்களுக்கு பின்பாக அவனுடைய ஜபம் எப்படி இருந்தது என்று சொல்லி பார்ப்போமானால் ஆச்சரியமாயிருக்கும். ஹல்லேலூயா. கொஞ்ச நாளுக்கு முன்னால் பேசினவனுடைய வார்த்தை இப்படி இருந்தது, இன்றைக்கு அவன் பேசுகிற அவனுடைய ஜபம் எப்படி இருக்கிறது? அவன் பாவத்தை உணர்ந்த நாளிலே அவனுடைய ஜபம் எப்படி மாறிவிட்டது? ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவரே, நான் எவ்வளவோ பாடுகள் பட்டேன், என்னுடைய பாடுகளுக்கெல்லாம் நீர் எங்களோடு கூட இருந்து உதவி செய்தீர் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிப்பதற்கு பதிலாக அவன் இன்றைக்கு ஜெபித்த ஜெபம் வேறுபட்டது. ஹல்லேலூயா.
அருமையான பிள்ளைகளே, நம்முடைய நன்மையை பார்த்து ஆண்டவர் நமக்கு நன்மை செய்யவில்லை என்பதை நாம் நிச்சயமாய் உணர்ந்து கொள்ள வேண்டும். இங்கே நாம் வாசிப்போமா, பாவத்தை உணர்ந்த நாள். ஹல்லேலூயா. அங்கே ஆதியாகமம் 32:9 பன்னிரெண்டாவது வசனம் வரைக்கும் அங்கே யாக்கோபுடைய ஜெபத்தை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. 9 பின்பு யாக்கோபு, என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, என் தாத்தாவுக்கு தேவனாக இருந்தீர் ஆண்டவரே, எங்கள் அப்பாவுக்கு தேவனாக இருந்தீர், அப்படி இருக்கிற தேவனே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் திரும்பிப்போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே, எனக்கு வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிற தேவனே, எங்கள் தகப்பனுடைய தேவனே, எனக்கு வாக்கு தத்தம் பண்ணின தேவனே என்று சொல்லி தேவனை நோக்கி கூப்பிட்டு அவன் சொல்லுகிறதை நாம் முதல்ல பார்ப்போமானால், அங்கே 10 வாசிக்கிறோம், அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. ஹல்லேலூயா. இன்றைக்கு அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணும் பொழுது, ஆண்டவரே நான் இவ்வளவோ கஷ்டப்பட்டு இவ்வளவு நாள் சம்பாதிச்ச ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சொல்லவே இல்லை, இப்ப மாறி போச்சு. இன்றைக்கு வாழ்க்கையில ஒரு பயங்கரம் வந்து விட்டது. அந்த பயங்கரத்தை பார்க்கும் பொழுது அவன் தன்னுடைய பாவத்தை உணர்ந்தான். ஐயோ, நான் என்னுடைய அண்ணனை எத்தனையோ முறை ஏமாற்றினவன். ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த அண்ணன் வரும் பொழுது அவன் என்னை கொன்று போடுவானோ என்று சொல்லி பயந்து இருக்கிறான். ஹல்லேலூயா. இன்றைக்கு அவனுடைய பாவம் அவனை இருத்துகிறது, அவனை அழுத்துகிறது. அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே இன்றைக்கு நான் திறமை இல்லாண்டவரே, நீர் எனக்கு மேல வச்ச கிருபப்பா. ஹல்லேலூயா. நீர் வச்ச கிருப, தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நீர் சொன்ன வாக்கு தத்தத்தின்படி என்னை நடத்தி வந்த அந்த உண்மைக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. ஹல்லேலூயா. எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. இப்பொழுது சொல்லுகிறான், நான் கஷ்டப்பட்டு சம்பாதித்தேன் என்று சொல்லி ஒரு வார்த்தை அவனுடைய வாயிலிருந்து வரவில்லை. நான் கோலும் கையுமா இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். ஹல்லேலூயா. அது தேவன் கொடுத்த தயவு. ஹல்லேலூயா. இவ்வளவு இரண்டு பரிவாரங்களை நான் சம்பாதித்தேன் என்று சொல்லி அவன் சொல்ல முடியவில்லை. ஹல்லேலூயா. இவ்வளவற்றையும் நீர் கொடுத்தீர் ஆண்டவரே. நாம் இந்த நாளிலே சொல்வோமா, ஆண்டவர் எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் கொடுத்திருக்கிறார். அங்கே 11 அவர் திரும்ப ஜெபிக்கிறதை பார்க்கிறேன், சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும், அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறிய அடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். இன்றைக்கு தான் தன்னுடைய பாவத்தினுடைய விளைவு. நான் ஒரு நாள் ஏமாற்றி விட்டு ஓடி போய்விட்டேன். இன்றைக்கு அந்த பாவம் அவனை இருத்துகிறது, பயப்படுத்துகிறது. இன்றைக்கு அதை உணர்ந்தவனாக அவன் சொல்லுகிறான். ஹல்லேலூயா. 12 அவன் தன்னை, தேவரீரோ நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே. இன்றைக்கு அவன் ஈனமை எனக்கு எதுக்கு இந்த வாழ்க்கை என்று சொல்லி சொல்லாதபடிக்கு தேவனுடைய வார்த்தையை நம்பி, ஆண்டவரே நீர் இப்படி என்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி சொன்னீரே ஆண்டவரத்தில் ஜெபிக்கிறான். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில வருகிற கஷ்டத்தை பார்த்து விட்டு, எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம், ஹல்லேலூயா, இது போதுமாண்டவரே என்று சொல்லி வாழ்க்கையை துச்சமாய் மதித்து அதை வேண்டாம் என்று சொல்லி உதறி போடுகிறவர்களாக இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இவன் சொல்லுகிறான், ஆண்டவரே நான் பாவம் செய்தேன், ஆண்டவரே என்னுடைய பாவத்தினால அப்பா அதை நான் இன்னைக்கு எதிர்த்து பார்க்க கூட முடியலப்பா, அதனால என்னை இப்படியே எடுத்துக்கோங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லி அவன் ஜெபிக்கல. அவன் சொல்ற, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறீரே. ஹல்லேலூயா. அவர் சொல்லிற, மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி சொன்னீரே. ஹல்லேலூயா. நாமும் இந்த நாளிலே இதே போல நாம் ஜெபிப்போமாக, இதே போல பாவத்தை உணர்ந்து ஜெபிப்போமாக. ஒவ்வொரு நாள் ஜெபமும் இது போலவே இருக்கட்டும். ஆண்டவரே நான் எவ்வளவேன்னு தகுதி இல்லாதவன் ஆண்டவரே, எனக்கு நீர் கொடுத்திருக்கிற நன்மை ஏராளமா இருக்கிறது,
எனக்கு ஆண்டவரே அப்பா 20 வருட காலமாய் நான் பாடுபட்டேன் என்று சொல்லி ஜெபிக்காதபடிக்கு ஆண்டவரே அப்பா என்னுடைய எதிர்காலங்களை எல்லாம் நீர் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறீரே என்று சொல்லி வாக்கை நம்பி ஜெபிப்போமாக. ஹல்லேலூயா. இது பாவத்தை உணர்ந்ததற்கு பின்பாக அவன் பண்ணின ஜெபமாய் இருக்கிறதை பார்க்கிறோம். வாக்கை நம்பி நாம் ஜெபிக்க வேண்டும். இது பாவத்தை உணர்ந்தவனுடைய வாழ்க்கை. அது மாத்திரமல்ல, அந்த பாவத்தை உணர்ந்த நாளிலே அந்த யாக்கோபு அவன் செய்ததை நாம் அங்கே வாசிப்போமானால், அந்த ராத்திரியிலே தானே அவன் அப்படி ஜெபித்த அந்த ராத்திரியிலே தானே தேவனோடு போராடினான். ராம் முழுவதும் போராடினான். அங்கே தேவன் அவனை சந்தித்தார். அவன் ஜெபித்த இப்படிப்பட்ட ஜெபத்திற்கு தேவன் அவனை சந்தித்தார். அவனை சந்தித்த அந்த நாளிலே ராமுழுவதும் அவனோடு போராடினான். ஹல்லேலூயா. அந்த ராமுழுவதும் போராடினதற்கு பின்பாக அங்கே தேவன் அவனோடு கூட போராடி கொண்டிருந்த தேவன் அங்கே ஆதியாகமம் 32:26 30 வரைக்கும் நாம் வாசிக்கிறோம். அவர், நான் போகட்டும், தேவன் சொல்கிறார், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போகவிட மாட்டேன், ஹல்லேலூயா, போகவிட்டேன் என்றான். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, அநேக நேரங்களிலே நமக்கு ராம் முழுவதும் போராடத்தக்கதான ஒரு போராட்டம் வருமானால், போதும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு பதிலா சொல்லுங்க, ஆண்டவரே இவ்வளவு பெரிய போராட்டத்துக்கு மத்தியில் ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் இந்த ராத்திரி உம்மை போக விட மாட்டேன். இப்படி நாம் ஜெபிப்போமானால் நாம் தேவனை மேற்கொள்ளலாம். ஹல்லேலூயா. தேவன் நிச்சயமாய் நம்முடைய வீட்டை ஆசீர்வதிப்பார், நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். அங்கே தொடர்ந்து நான் வாசிக்கிறோம், அவர் உன் பேர் என்ன என்று சொல்லி கேட்டார். அவன் யாக்கோபு என்றான். நான் எத்தன், தேவனுக்கு தெரியும் அவன் பேரு. அவர் சொல்றார், உன் பேர் என்ன? நான் பாவி ஆண்டவரே, நான் பாவி. அப்பொழுது தேவன் சொல்லுகிறார், உன் பெயர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே. அருமையான பிள்ளைகளே, தேவனோடு போராடி மேற்கொள்வதற்கு ஒரு வழியை பார்க்கிறோம். நம்முடைய பாவத்தை உணர்ந்து, பாவத்தை உணர்ந்து தேவனுடைய வாக்கு தத்தத்தை நம்பி, ஆண்டவரே நீர் சொன்னீர், ஆண்டவரே நீர் செய்ய வேண்டும், நீர் சொன்னீர், ஆண்டவரே எனக்கு செய்ய வேண்டும், நீர் சொன்னீர், ஆண்டவரே எனக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் போராடி நாம் ஜெபிப்போமானால், ஹல்லேலூயா, நிச்சயமாய் தேவன் அங்கே ஆசீர்வதிப்பார். அப்பொழுது யாக்கோபு அங்கே 29 வாசிக்கிற, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அவனை ஆசீர்வதித்த அந்த நேரத்தில் அவர் தேவன் என்று சொல்லி, அப்பொழுது தான் அவனுக்கு புரியுது, அதுவரை தேவன் என்று சொல்லி கூட புரியலை, தேவனை முகமுகமாக பார்க்கிறோம் என்று சொல்லி புரியலை. உங்களுடைய கஷ்டத்தின் மத்தியிலே, உங்களுடைய போராட்டத்தின் மத்தியில், அன்றைக்கு நம்பிக்கை இல்லாத அந்த இரவிலே, ஹல்லேலூயா, அங்கே யாக்கோபு பார்த்தது தேவன். ஹல்லேலூயா. அவன் என்னுடைய பெயரை கேட்பானேன் என்று சொல்லி அவர் சொன்னவுடன் அவனுக்கு புரிந்து போய்விட்டது. ஹல்லேலூயா. இது தேவன். ஹல்லேலூயா. இது வேறு யாரும் அல்ல. ஹல்லேலூயா. அவர் தேவன் என்று சொல்லி புரிந்தவன், நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று சொல்லி பெயரிட்டான் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. தேவனையே சார்ந்து கொள்கிற ஒரு வாழ்க்கை. நம்முடைய பலன் அல்ல, நம்முடைய கையின் திறமைகள் அல்ல. ஹல்லேலூயா. தேவனை சார்ந்து கொள்கிற ஒரு வாழ்க்கை. அங்கே யாக்கோபுக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்த அந்த நாளிலே அவன் பெயர் மாற்றப்பட்டது. நான் இனிமேல் என்னுடைய கையின் பலனை சார்ந்து நான் வாழவில்லை. ஹல்லேலூயா. தேவன் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி சொன்னார். அவர் ஆசீர்வதிக்காதபடிக்கு நான் அவரை விடமாட்டேன் என்று சொல்லி, என்னுடைய குடும்பத்தை அவர் ஆசீர்வதிக்காதபடிக்கு நான் அவரை விடமாட்டேன் என்று சொல்லி நான் பிடித்து கொள்கிற ஒரு வாழ்க்கையை அங்கே பார்க்கிறோம். நாமும் அப்படியே தேவனை நாம் பிடித்து கொள்வோமாக, அவரிடத்துல சார்ந்து கொள்வோமாக. ஹல்லேலூயா. நாம் மூன்று படிகளை நாம் பார்த்தோம், மூன்று படிகளை பார்த்தோம். முதலாவது, தேவனை அறியாத வாழ்க்கை. ஹல்லேலூயா. தேவனை அறிந்த நாள், தேவனை அறியாத நாட்கள், தேவனை அறிந்த நாள் ஒரு நாள், அது எந்த நாள்? ஹல்லேலூயா.
பின்பாக நம்முடைய பாவத்தை உணர்ந்து இனிமேல் என்னிடத்துல எதையும் நான் சார்ந்து வாழ முடியாது, தேவனையே சார்ந்து வாழ்கிற பாவத்தை உணர்ந்த ஒரு நாள், அந்த நாள் நம்மை இஸ்ரவேல் என்று சொல்லி தேவன் பெயர் வைக்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் தேவன் இனிமேல் நம்மை ஆசீர்வதிக்காதபடிக்கு அவர் போக மாட்டார். ஹல்லேலூயா. அவரை மேற்கொண்டு விட்டோம். நம்முடைய பாவத்தை உணர்ந்த அந்த நாளிலே, ஆண்டவரே நான் ஒன்றுக்கும் தகுதி இல்லாதவனப்பா, ஹல்லேலூயா, ஆனால் என்மேல் கிருபையாய் நீர் இருக்கிறீரே என்று சொல்லி உணர்ந்த அந்த நாளிலே, தேவனே நீர் எனக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவத்தின்படி என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அவரை சார்ந்து கொள்கிற அந்த நாளிலே தேவன் ஆசீர்வதித்தார். யாக்கோபை ஆசீர்வதித்தார். அவனுக்கு இஸ்ரவேல் என்று சொல்லி பெயரிடப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நாம் நான்காவதாக சுருக்கமாய் நாம் பார்த்து நாம் முடிக்கப் போகிறோம். விசுவாசம் பூரணப்பட்ட நாள். இஸ்ரவேல் என்று சொல்லி பெயர் வைத்தாயிற்று. ஹல்லேலூயா. ஆனாலும் அந்த யாக்கோபுக்குள்ளாக, ஹல்லேலூயா, அவன் யாக்கோபுக்குள்ளாக மனக்கசப்பு இருக்கிறது, மனக்கசப்பு இருக்கிறது. ஹல்லேலூயா. அவன் விசுவாசத்திலே குறைவுள்ள நாட்கள். அவன் ஒரு நாள் அவனுடைய மகன் யோசேப்பை அவனுடைய சகோதரர்கள் எல்லாம் விற்று போட்டு விட்டு அவனிடத்தில் பொய் சொன்னார்கள். அவர் பொய் சொன்ன நாளிலிருந்து அவன் துக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. அவன் துக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் அநேக நேரங்களிலே தன்னுடைய பிள்ளைகளை சொல்லி, நீங்கள் என் நான் நீங்கள் போகும் வழியில் இவனுக்கு மோசம் நேரிட்டால் நீங்கள் என் நரைமயிரை சஞ்சலத்தோடு பாதாளத்தில் இறங்க பண்ணுவீர்கள் என்று சொல்லி ஆதியாகமம் 42:38 வசனத்தில், நான் இனிமேல் வாழ்க்கையில சஞ்சலத்தோடு தான் நான் மரணத்துக்கு போவேன் என்று சொல்லி அவன் உறுதியுள்ளவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. இது விசுவாசத்தில் குறைவுள்ள ஒரு விசுவாசம். விசுவாச குறைவினாலே வாழ்க்கையில கசப்புகள் இருக்கிறது. ஹல்லேலூயா. விசுவாச குறைவினாலே வாழ்க்கையில கசப்புகள் இருக்கு. அங்க ஒரு பிரச்சனையும் இல்லை. அங்கே யோசேப்பு அவன் நன்மையாக இருக்கும்படிக்கு தேவன் அவனை அழைத்து போனார். இவனோ பயந்து கொண்டு அவன் இறந்து போனான் என்று சொல்லி துக்கப்பட்டு கொண்டே இருக்கிறான். ஹல்லேலூயா. அவனுடைய மகனாகிய பென்யமீனை அனுப்ப வேண்டுமானால் அவன் போவது நலம் என்று சொல்லி புரிய முடியவில்லை. அவனுக்கு விசுவாசத்தில் குறைவு இந்த நாட்களிலே. ஆனால் கொஞ்ச நாட்களிலே அவன் விசுவாசனம் பூர்ணப்பட்டது. ஹல்லேலூயா. நாம் ஒரு பாடல் கூட உண்டு, மேகம் போன்ற வாக்குத்தத்தம் சூழ நின்றே காத்திருக்க விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன் ஏகிடுவாய் என்று சொல்லி ஒரு பாடல் உண்டே. நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் உண்டு. தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் உண்டு. அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே நாம் முன்னேற வேண்டும். நாம் விசுவாசம் இல்லாதபடிக்கு இத்தோடு போதும் என்று சொல்லி சொல்லுகிற மனப்பாங்கு நம்மிடத்தில் இருக்க வேண்டாம். ஹல்லேலூயா. நாம் இந்த வேத வசனத்தின் அடிப்படையில், வாக்குத்தத்தங்களின் அடிப்படையில் தேவனை பிடித்து கொள்ளும்படிக்காக இந்த பாடலை நாம் பாடுவோமா? மேகம் போன்ற வாக்குத்தத்தம் சூழனின்றே காத்திருக்க, மேகம் போன்றும் சூழனின்றே காத்திருக்க, விசுவாசத்தார் உரிமை கொள்வாய், விரைந்து முன்னேகிடுவாய். விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முனேகிடுவாய். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தா நீதிமா இன்றும் என்றும் பிழைப்பா. விசுவாசத்தா நீதிமா இன்றும் என்றும் பிழைப்பா. இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்திலே பூரணப்பட வேண்டும். யாக்கோபு பின் நாட்களிலே அவன் விசுவாசத்திலே பூரணப்பட்டான். அவன் மரண காலத்திலே, ஹல்லேலூயா, விசுவாசத்தில் பூரணப்பட்டவனாய் காணப்பட்டான். எபிரேயர் 11:21 அவன் மரண காலத்திலே, இன்றைக்கு அவன் எதிர்காலத்தை பார்த்து அவனிடத்தில் ஒரு பயமும் இல்லை. எதிர்காலம் தெளிவாய் தெரிகிறது. தேவன் சொன்ன வாக்கு தத்துவத்தின்படி எதிர்காலம் நடக்கும். ஹல்லேலூயா. இரண்டு முறையாக
அவன் விசுவாசத்தை நாளே அவன் பேசின வார்த்தைகளை நாம் அங்கே எபிரேயர் 11:21 ஒரே வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 21 வாசிக்கிறோம், விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்தில் யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோளின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான். ஹல்லேலூயா. இது விசுவாசத்தை அறிக்கையிடுகிறதை காண்பிக்கிறது. எபிரேயர் 10:22 வாசிக்கிறோம், அங்கே துர்மன சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடு விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவோம். அந்த பரத்திற்கேறும் படிகளிலே நாம் ஏறக்கடவோம். ஹல்லேலூயா. 3 படிகள். ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்தால் முதலாவது கழுவப்படுதல், அது தெளிக்கப்பட்ட இருதயம். ஹல்லேலூயா. 2 சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம், அது ஞான ஸ்நானம். 3 பூரண விசுவாசம். ஹல்லேலூயா. இன்றைக்கு இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிற பிள்ளைகளே, ஹல்லேலூயா, சுத்த ஜலத்தால் ஞான ஸ்நானம் எடுத்த பிள்ளைகளே, ஹல்லேலூயா, விசுவாசத்திலே பூரண நிச்சயத்திற்கு சேருவோமாக, அவரிடத்திலே சேருவோமாக, பரத்துக்கு ஏறுகிற படியிலே இயேசுவின் பக்கத்தில் போவோமாக. அவரிடத்திலே போய் நாம் போகிற அந்த நாட்களிலே யாக்கோபு என்று சொல்லியிருந்த நம்முடைய வாழ்க்கை இஸ்ரவேல் என்று சொல்லி விளங்குபடிக்காய் கர்த்தர் அதை மாற்றி ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. நாம் தேவனுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து இந்த 4 படிகளிலே முதலாவது படி தேவனை அறியாத நாட்கள், அந்த நாட்களிலிருந்து தேவனை அறிந்த நாட்களுக்கு வருவோமாக. தேவனை அறிந்ததற்கு பின்பாக நம்முடைய பாவத்தை உணர்ந்த நாட்களுக்கு வருவோமாக. அந்த பாவத்தை உணர்ந்த நாட்களிலே ஹல்லேலூயா விசுவாசத்தின் பூரணத்தை அடைவோமாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். ஹல்லேலூயா. அன்புள்ள பரலோக பிதாவே, இந்த நாளில கர்த்தாவே யாக்கோபே அப்பா இஸ்ரவேல் என்று சொல்லி மாற்றி அவனுடைய வாழ்க்கையை மகிமையாய் மாற்றி அவனுக்கு விசுவாச பட்டியலிலே பெயர் எழுதும்படிக்கு ஆண்டவரே பூரண விசுவாசத்திற்குள்ளாய் வரும்படிக்கு உதவி செய்தவரே. ஹல்லேலூயா. அதுபோல கர்த்தாவே நாங்களும் அப்பா உண்மை அறியாதவர்களாய் அல்ல ஆண்டவரே, அறிந்தவர்களாய் வாழும்படிக்கு உண்மை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி அருளும். இதுவரை ஒருவேளை அப்பா எங்கள் சகோதர சகோதரிகளை யாராவது தேவனை அறியாதவர்களாய் இருக்கிறார்கள், தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம் எனக்கு தெரியாது என்று சொல்லி இருக்கிறவர்கள் யாரா இருந்தாலும் இன்றைக்கு உண்மை அறிவையும் உண்மை அறிந்து கொள்ளும்படி உதவி செய். ஆண்டவரே தேவனை அறிந்திருந்தும் பாவத்தை உணராதபடிக்கு இருக்கிற நாட்களா இருக்கிறதே ஆண்டவரே, பாவ உணர்வடைந்து இஸ்ரவேல் என்று சொல்லி அப்பா ஹல்லேலூயா பெயர் மாற்றப்படும்படி உதவி செய்யுங்க. இனிமேல் யாக்கோபு அல்ல, இனிமேல் ஏற்று ஏமாற்றுகிறவன் அல்லவ, இனிமேல் விசுவாசியாக தேவனை மேற்கொண்டவனாக இஸ்ரவேல் என்று சொல்லி பெயரிடும்படி உதவி செய்யுங்க ஆண்டவரே. அதோடு மாத்திரம் விசுவாசத்திற்குள்ளாக வந்தவர்களாய் மாத்திரம் அல்ல ஆண்டவர், அப்பா அந்த விசுவாசம் பூரணப்படும்படிக்கு என்னுடைய எதிர்காலத்தை எல்லாம் கர்த்தர் பார்த்திருக்கிறார், கர்த்தர் நடத்துகிறார், அவர் சொன்னபடி நடக்கும் என்று சொல்லி விசுவாசத்தில் பூரணத்தை அடையும்படிக்கு பிள்ளைகள் எல்லாருக்கும் உதவி செய்யும்படியாய் அன்பின் பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருடைய தேவைகளை சந்திங்க, கண்மணி போல பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. வருட கடைசியில பிள்ளைகள் எல்லாரோடு கூட இருந்து நன்மை செய்யும்படி காய்ச்சபிக்கிறோம். அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். இந்த வாரத்துல நமக்கு வருகிற வெள்ளி சனி ஞாயிறு 18, 19, 20 நாட்களிலே விசேஷித்த வருடாந்திர உபவாச கூட்டங்கள் உண்டு. நாம் இந்த வருடத்தின் முடிவில் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து நம்மை ஆராய்ந்து பார்க்கவும் தேவனிடத்தில் ஜெபிக்கவும் வாஞ்சியோடு கூட உபவாச கூட்டங்களுக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வருடத்தில் தொடர்ந்து 25 நடக்க இருக்கிற அந்த சிறுவர் வாலிபருடைய ஆண்டு விழாவுக்காக கர்த்தருடைய பாதத்தில் ஜெபியுங்கள், அதில் கலந்து கொள்ளும்படிக்கு பிரயாசப்படுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அதே போல வருடத்தின் கடைசியில் 31 நமக்கு ராத்திரி இரவு ஜபம், பழைய வருட ஆராதனை புதிய வருட ஆராதனை உண்டு. அந்த ஆராதனைகளுக்கும் வந்து தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து நன்மைகளை கண்டுகொள்ளும்படிக்கு தேவனுடைய கிருபையை பெறும்படிக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு அழைக்கிறோம். கர்த்ததாமே உங்களை ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.
முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன், ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோனி ஐக்கியமும் சமாதானமும் நாம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமீன், ஆமீன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.